சென்னையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலையில் போக்குவரத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகளவு வாகனங்கள் செல்வதால் சிக்னல்களில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை உள்ள அண்ணா சாலையில் 621 கோடி ரூபாய் மதிப்பில் இரும்பு பால பாதை அமைக்கும் திட்டம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. மெட்ரோ ரயில் பாதை மீது 2.6 கிலோமீட்டர் தூரம் புதிய இரும்பு மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான மண் பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் அதற்கு பின்னர் இதுவரை எந்த பணிகளும் தொடங்கவில்லை. இரும்பு மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான சாலைகளில் இரும்பு தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் பேரிகார்டுகளால் மூடப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் நாள்தோறும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக சாலையை கடக்க முடியாமல் நீண்ட நேரம் சிக்னலில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு போக்குவரத்து காவலர்கள் முறையாக இல்லாததே காரணம் எனவும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இப்போ போற ரோட் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிராபிக்ல நின்று இப்படி டேர்ன் பண்றதுக்குள்ள இந்த வண்டி விடுறாங்க, போலீஸ்காரங்க சரியா இது பண்றது இல்ல, கோஆபரேட் பண்றது இல்ல மக்களுக்காக. நாங்க நின்று ரொம்ப மார்னிங்ல ஆபீஸ் டைம்ல ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். காலை நேரங்களில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என வாகன ஓட்டிகள் புலம்பியபடியே சென்றனர். மேலும் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை முறையாக மூடாததால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை விரைந்து சீரமைக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். உண்மை எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, வேலைக்கு போக முடியல. ஒரு பொழப்புக்கு நான் காலைல போகலாம் நினச்சாலும் ஆஃபீஸுக்கு போகிறேன் நினச்சா இங்கே அங்கேயும் நோட்டு வச்சுறாங்க. நிறைய பேர் குழியில் விழுந்துடுறாங்க, அந்த குழியை சரியாக மூடுறதில்ல. அகலப்படுத்தி இருக்கிறது நல்லதுன்னா அது வந்து ஒரு இடத்துல குழி தோன்றோன்னா அந்த இடத்தாண்ட ஒரு பாதுகாப்பு எதுவும் வைக்கிறது கிடையாது, அது அப்படியே ஓப்பன் பிளேஸாக வச்சிடறாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போகிறதுல எப்படி போகிறாங்கன்னு தெரியும், விழுந்து வாடுறாங்க. ஆனால் முதல்ல ரோடை டிராஃபிக் போலீஸ் மெயினாக ஃபைன் பண்ணுறதுக்கு தெரியுமா, ரோடை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைன் பண்ண சொல்லுங்கள் சார். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. 22 மாதங்களில் மேம்பாலம் அமைக்கும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் எப்போது பணிகள் தொடங்கி நடைபெறும் என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் பணிகளை விரைந்து முடித்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்றும் அதற்கு முன்பு முறையாக போக்குவரத்து காவலர்களை கொண்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.